ஆலின்வான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிடிடிலேருந்து இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். காலையில் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன், ஆஃப்லைனில் டோக்கன் கொடுக்கக்கூடிய டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி போகிறவங்க ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி நாளைக்கான டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஈவினிங் வரைக்குமே வந்து, அதாவது இப்போ வரைக்குமே உங்களுக்கு நாளைக்கு காலையில் சுவாமி பார்க்கறதுக்கான டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. யாராவது சண்டே தர்ஷன் போகிறதுக்கு இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, திருப்பதியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இப்போது விடிய காலையில் இருக்கக்கூடிய ஸ்லாட்டை தான் கொடுக்குறாங்க 7 மணி வரைக்கும், எங்களுக்கு மத்தியான ஈவினிங் ஸ்லாட் வேணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் டோக்கன் திரும்ப கொடுப்பாங்களா, வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு டிடிடியில் வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் இன்றைக்கான ஸ்லாட் வந்து முடிஞ்சதுமே நெக்ஸ்ட்டு நாளைக்கு இருக்கக்கூடிய காலையில் 5, 6, 7 4, 5, 6, 7 அந்த 4 ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மத்தியானமே அவைலபிள் இருக்குது, இப்போயும் டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு மார்னிங் ஸ்லாட் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சம்டைம்ஸ் இப்போது நாங்கள் 7 மணி ஸ்லாட் வாங்குகிறோம், ஆனால் திருமலைக்கு போகிறதுக்கே டைம் ஆகிரும், அப்போ வந்து அந்த ஸ்லாட் டிக்கெட்டை யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தரும் இன்றைக்கி அப்படி தான் தர்ஷன் பார்த்துருக்காங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப சீக்கிரம் இதில் தர்ஷன் பார்த்துடலாம். காலையில் 1 மணி நேரம் தான் ஆகுது, ஏர்லி மார்னிங் வாங்கக்கூடிய ஸ்லாட்டில் ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் அண்ட் 1 1/2 ஹவர்க்குள்ளேயே நீங்கள் சாமி பார்த்துட்டு வெளியிலேயே வந்துடலாம். டைரக்ட் தர்ஷனில் போனீங்கன்னா கண்டிப்பாக 10 ஹவர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4900 டோக்கன்ஸ் பக்கமாக நாளைக்கு காலையில் 6, 7 மணி 6 மணி 7 மணிக்கான ஸ்லாட் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. இது வந்து ஒரு 6:50 டைம் படி இந்த அவைலபிள் வந்து இருக்குது. அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் டோக்கன்ஸ் வாங்கும்போது ஸ்லாட் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 5:53 6 மணிக்கான அப்டேட் கொடுத்துருந்தோம். அதில் வந்து 5 மணியோட டிக்கெட் வந்து ஒரு 362 தான் இருந்துச்சு, இப்போ அது தீர்ந்துருச்சு. 6 மணிக்கு 7 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாளைக்கு காலையில் இருக்கக்கூடிய, அதாவது மதியானம் ஈவினிங்கான ஸ்லாட் மேபி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. யாராவது இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, நைட்டுக்குள்ளே ரீச் ஆகுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்லைனில் போய்ட்டு டோக்கன் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், நம்ம டெலிகிராம் குரூப்பில் கூட நான் உங்களுக்கு வந்து லொக்கேஷனோட மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளேசஸ் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு எவ்வளோ தூரம் எப்படி போகிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட், மெயின் ஆர்டிசிடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இதை விட்டிங்கன்னா அலிப்பிரிக்கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும், வீட்டில் இருக்க எல்லாருமே லைனில் நின்று தான் வாங்கணும். 11 வயசு 11 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு டோக்கன் தேவைப்படாது, டைரெக்டாக நீங்கள் தரிசனம் கூட்டிகிட்டு போகலாம். இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம வந்து வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மி, ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டில் போகிறவங்களுக்கு 1 to 1.5 மணி நேரத்தில் பார்க்கலாம். இதுவே மத்தியான ஈவினிங் ஸ்லாட்டில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 to 5 மணி நேரத்துக்குள்ளே ஆகும். நைட்டு 11 மணிக்கான ஸ்லாட்லாம் கிடைக்குதுன்னா நம்ம 11 மணிக்கே போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, அதுக்கு முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுறாங்க. நேற்றும் நம்ம சேனலில் இருக்கவங்க நிறைய பேர் போயிட்டு நாங்கள் சீக்கிரம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருத்தவங்களோட ஃபீட்பேக் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைரக்ட் தர்ஷனில் போயிருக்காங்க, ஆனால் இன்றைக்கி போனது. ஸோ மண்டே மேம் டுடே நாங்கள் வந்து 10:30 வித்தவுட் டோக்கன் தர்ஷனுக்கு போனோம், 3:30 வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு தர்ஷன். அதே போல் காலையில் ரூம் புக்கிங்கும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் காலையில் ஒரு 5:30 மணிக்கு கவுண்டரில் போயிட்டுருந்தோம், 7:30 மணிக்கு எங்களுக்கு ரூம் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி டைரக்ட் தர்ஷனும் வந்து இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏர்லி மார்னிங் டோக்கன் நேத்தே வாங்கிட்டாங்க, ஸோ அதனால் நிறைய பேர் விடிய காலையில் தர்ஷன் பார்த்துருப்பாங்க. டைரெக்டாக போகக்கூடிய தர்ஷனும் மேபி வந்து க்ரௌடு கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா அடுத்து போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி மாதத்துக்கான ஆர்ஜித சேவா, லக்கி டிப், அங்க பிரதர்ஷனம், திருப்பதி ரூம்ஸ், இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் நீங்கள் ஆன்லைனில் 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே ஆஃப்லைனில் போய்ட்டு டோக்கன் வாங்க ட்ரை பண்ணுங்கள். நேற்று ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு டோக்கன் கிடச்சி இன்றைக்கி காலையில் சாமி பார்த்துருக்காங்க. எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்குங்க. இந்த SST டோக்கனோட அப்டேட் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ லைவ் அப்டேட் எந்த டேட்டில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு திருமலா.org அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு வரும். இந்த வெப்சைட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் கீழே வந்து டேட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த டேட்டு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா லைவாக டிக்கெட்ஸ் வந்து கவுண்டர்ஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பூதேவி காம்ப்ளெக்ஸ் எப்போவுமே ஓரளவுக்கு க்ரௌடு கம்மியாக தான் இருக்கும். இப்போ காலையிலேருந்தே டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நிறைய பேத்துக்கு மேபி வந்து
இன்னைக்கு தர்ஷன் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக டைரக்ட் கியூல போய் ஜாயின் பண்ணிருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு நைட் வரைக்குமே, அதாவது நேத்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதே போல இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு மேல கொடுக்க ஸ்டார்ட் பண்ண டிக்கெட்டுமே இப்ப வரைக்கும், இப்போ 7:30 ஆகுது டைம், இப்ப வரைக்குமே அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்குங்க, ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து முன்னாடியே கொடுக்குறாங்க. ஸோ அதனால நீங்க இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு திருமலைக்கு போய் வெயிட் பண்ணீங்கன்னா காலையில நம்ம ஃப்ரெஷ்ஷா நல்ல ஒரு தர்ஷன் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பா உடனே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். நீங்க வந்து கமெண்ட்ல கேட்கணும் அப்படின்றது கிடையாது, அப்டேட் வந்துச்சுன்னா உடனே நம்ம ஷேர் பண்ணுவோம். எதுக்கும் நீங்க வரி பண்ணாதீங்க, எந்த அப்டேட் இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.